இப்போ வந்து ஃப்ளை ஸ்டிட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மூணு கோடு போட்டுக்கோங்க. இந்த முதல் கோட்லேருந்து ஊசியை எடுத்திருக்கேன் நான், முதல் கோட்லேருந்து ஊசியை எடுத்திருக்கேன். இப்போ ரைட் சைட்லேருந்து ஊசி எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு உள்ளே விட்டுட்டு சென்டரில் வாங்க. இப்போ இந்த ஊசியை சுற்றி கீழே சுற்றி எடுத்துருங்க. இப்படி ஃபார்ம் ஆயிரும். இப்போ இம்மிடியேட்டாக பக்கத்தில் இந்த சென்டரில் இருக்க புள்ளிலே பக்கத்தில் கீழே குத்துங்க, கீழே குத்தி எடுங்க ஊசியை. இப்போ வந்து இந்த இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளிக்கு நேராக கீழே குத்துங்க. இப்போ இந்த இந்த புள்ளிக்கு ரைட் லெஃப்ட் சைடு அதே இடத்துல குத்தி ஊசியை சென்டரில் குத்தி எடுத்துருங்க. இப்போ வந்து கீழே கீழே கொண்டு போயிருங்க இதை. இப்போ இது இது இந்த புள்ளிக்கு நேராக ரைட் சைடு குத்த போகிறேன், கீழேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ இந்த புள்ளிக்கு லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். ஹெட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்து சென்டர் சென்டரில் ஊசியை எடுக்கிறேன். இப்போ ஊசிக்கு அடியில் நூல் இருக்கணும். இப்போ கீழே கொண்டு போங்க. இப்போ ரைட் சைடு கீழேருந்து எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளை ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ளை ஸ்டிச் முடிச்சிருக்கோம் இல்லையா, இதை எப்படி செயின் ஸ்டிச் மூலமாக ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழேருந்து ஊசியை கொண்டு வாங்க, சென்டர் புள்ளிலேருந்து ஊசியை கொண்டு வாங்க. வேறு நூலாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும், வேறு கலராக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ மறுபடியும் இதே இடத்துல, அதாவது இந்த இந்த நூலை விட்டுட்டு இதுக்கு அடுத்த நூலில் இப்படி உள்ளே குத்தி இப்படி வெளியில் எடுங்க. இந்த ஊசியை சுற்றி கீழே கொண்டு வாங்க. இப்போ இந்த நூல் வெளியில் வந்திருக்கு, அந்த அந்த பாயிண்ட்லேயே மறுபடியும் குத்தி அங்கிட்ட எடுங்க. அந்த 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 ஸ்டிச்சை தாண்டி அடுத்த ஃப்ளை ஸ்டிச்சை தாண்டி எடுங்க. இப்படி நூலுக்கு அடியில் ஊசியை கொண்டு வந்துருங்க. இப்போ மறுபடியும் அதே இடத்துல அடுத்த ஸ்டிச்சை தாண்டி கொண்டு வாங்க. இப்போ வந்து நூலை கீழே கொண்டு போயிருங்க. இந்த அடுத்த புள்ளியில் குத்தி நூலை கீழே கொண்டு போயிருங்க. இப்போ இங்கே நாட் போட்டுடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.